தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். பணப்புழக்கம் வந்து எப்பயுமே வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும், மகாலட்சுமியை நிரந்தரமாக வாசம் செய்யணும் அப்படின்னா ஆண்கள் வந்து ப்ளைன் ஷர்ட்ஸ் வியர் பண்ணணும். பணத்தை ஈர்க்கணும் அப்படின்ற பொழுது டெய்லி ஷேவ் பண்ணணும் சார். ஆனால் நீங்கள் க்ளீன் ஷேவ் சொன்னதை வந்து நான் கான்ட்ரடிக்ட் பண்ணுறேன். விக்ரம் சார்லேருந்து விஜயவர்மாலேருந்து எல்லாருமே வந்து தாடியோட தான் இருக்காங்க, அவங்ககிட்ட இல்லை பண்ணுவோம். இரும்பு பீரோ சனி சம்மந்தப்பட்டது, குரு சம்மந்தப்பட்ட பீரோன்னா மர பீரோ தான். அந்த மர பீரோவில் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 10,000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுங்க, 100 ரூபாய் கட்டு ஒரு கட்டு, அதை வந்து ஒரு ரெட் கலர் காட்டன் துணியில் 1 மீட்டர் வாங்கி அதை சுற்றி நீங்கள் அந்த பீரோவில் வச்சிங்கன்னா பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குமா? நம்மளை நோக்கி பணம் எப்படி வரும்? ஈர்க்கிறதுக்கு பணத்தை ஈர்க்க வேண்டும் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க்குமா, கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணக்கூடாது. இட்லி வந்து மாவு சும்மா ஊற்றுறோம், ஒரு இட்லி வந்து 10 ரூபாய், அதே 1 கப்பு மாவு தான். தோசையாக ஊற்றுனா 75 ரூபாய்மா. சார், என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் மந்திரம் சொல்லலாமா சார், பணம் வருமா சார்? ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணா, எதுவுமே அது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் கேட்கலாம், சார் இந்த பணத்துக்காக ஏதாவது ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுமா, ரெண்டாவது திருப்பதி, மூன்றாவது பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அது என்னென்னா 2D வெர்ஷன் ஸ்ரீசக்கரம், 3D வெர்ஷன்னா இப்படி இழுத்தோம்னா பிரமிடு. அது 1 ரூபாய் டாலர் நோட்டு இருக்கு இல்லையா, $1, 175 சீக்ரெட்ஸ் இருக்குமா. அந்த டாலருக்கும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் மிகப்பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது. 1:30 தர்ஷன் கொடுப்பாங்கம்மா, அந்த தர்ஷனில் அந்த குங்குமத்தையும் அந்த சங்கு தீர்த்தத்தையும் யார் வாங்கிட்டாங்களோ மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கை அவர்களுக்கு அமையும். அந்த திருப்பதி பெருமாள் வந்து 24/7 நின்றபடியே வேலை செய்கிறாருமா, அதனால தான் அவருக்கு துட்டு கொடுத்துது. நீங்கள் திருப்பதி சென்று எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், இதை செஞ்சு கொடுறா பெருமாளேன்னு சொல்லிட்டு அவரை மிரட்டினா துட்டு. இன்றைக்கி நம்ம ஆன்மீகக்ளிட்ஸில் நமக்காக வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து ஜோதிடர் ஜெயப்பிரகாஷ் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ வாஸ்து சம்மந்தமாக நிறைய கேள்விகள் இருக்கும், அதை தாண்டி மக்களுக்கு இருக்கிற வாழ்க்கையில் முக்கியமான பிரச்சனை பார்த்திங்கன்னா பணம். ஸோ அந்த பணம் சம்மந்தமான கேள்வியும் நம்ம இவர்கிட்ட கேட்க போகிறோம். ஸோ வாங்க அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். நல்லா இருக்கும், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, சுபிக்ஷமாக ஆனந்தமாக இருக்கேன். உங்களை மாதிரியே நாங்களும் இருக்கணும் சார். நிச்சயமாக இருக்கலாமா, எல்லாருமே இருக்கலாம். அதுக்கு வந்து மெயினாக எங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷத்தில் முதல்ல நாங்கள் கன்சிடர் பண்ணுறது தனவரவு தான். ஸோ பணம் வந்து நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும், பணப்புழக்கம் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பணப்புழக்கம் வந்து எப்பயுமே வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும், மகாலட்சுமியை நிரந்தரமாக வாசம் செய்யணும் அப்படின்னா முதல்ல வீடு சுத்தமாக இருக்கணும்மா, ரெண்டாவது மனசு சுத்தமாக இருக்கணும். ஆண்கள் வந்து ப்ளைன் ஷர்ட்ஸ் வியர் பண்ணணும். ஆண்கள் வந்து பணத்தை ஈர்க்கணும் அப்படின்ற பொழுது டெய்லி ஷேவ் பண்ணணும். இது மாதிரியான உளவியல் விஷயங்கள் நிறைய இருக்கிறது பணம் ஈர்ப்பதற்கு. ஏன்னா தாகித்தவன் தண்ணீரை தேடுகிறான், தண்ணீரும் தாகித்தவனை தேடுகிறதுன்ற மாதிரி நம்ம உலகத்தில் எல்லோருமே பணத்தை நோக்கி பிரயாணப்படுறோம், பணமும் நம்மை நோக்கி தான் பிரயாணப்படுது. ஆனால் வந்து அதை கிட்ட வர நேரத்தில் அதை நம்ம விட்டுடுறோம். சின்ன சின்ன ஃபைன் டியூனிங் பண்ணுகிற பொழுது நாம் அந்த பணத்தை ஈஸியாக இது கிராஸ் பண்ணலாமா சார்? ஆனால் நீங்கள் க்ளீன் ஷேவ் சொன்னதை வந்து நான் கான்ட்ரடிக்ட் பண்ணுறேன். விக்ரம் சார்லேருந்து விஜயவர்மாலேருந்து எல்லாருமே வந்து தாடியோட தான் இருக்காங்க, அவங்ககிட்ட இல்லை அதை பணமா? இல்லை, நீங்கள் அவங்க நிம்மதியாக இருப்பாங்களே, இழப்பில்லாமல் வெற்றி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இழப்புடன் கூடிய வெற்றியாக இருக்கும். நான் சொல்கிறது இழப்பே இல்லாத வெற்றியாக இருக்கணும், ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் மாதிரி வரணும், ஒரு டாடா கன்சல்டிங் வந்து அந்த அவரை மாதிரி ஜெயிக்கணும் அப்படின்னும் பொழுது ப்ளைன் ஷர்ட்ஸ் வியர் பண்ணுறது, க்ளீன் ஷேவ் பண்ணுறது. இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், பேரம் பேசக்கூடாதுமா. நம்ம வந்து மாலுக்கு போனால் பேரம் பேசுவோமா? மாட்டோம், பேச மாட்டோம். ஒரு கீரைக்காரமாகிட்ட பேரம் பேசுவோம். இது மாதிரியான விஷயங்கள் வந்து பணத்துக்கு பிடிக்காதுமா. இப்போ இந்த ரூமுக்குள்ளே ஒரு சிட்டுக்குருவி மாட்டுக்குச்சுன்னா அது வெளியில் போக தான் ட்ரை பண்ணும். அதே மாதிரி தான் பணமும். நம்மக்கிட்ட ஒரு 10 லட்சம் வந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த 10 லட்சம் எப்படி சென பொழுதுல வெளியில் போகலாம் அப்படின்னு தான் அந்த பணம் வந்து தேடிக்கிட்டே இருக்குமா. இதில் நிறைய தாத்பரியங்கள் என்ன விஷயம்னா, பொதுவாக பெண்கள் எப்படி பணத்தை ஈர்க்கலாம் அப்படின்னும் பொழுது குங்குமம் வைக்கணும். நீங்கள்லாம் ஏற்றுக்க மாட்டீங்க, நைட்டி வியர் பண்ணக்கூடாதுமா.
பெண்கள் நைட் சார் போட மாட்டோம் சார் நாங்கள் ஓகே இல்லை நீங்கள் இல்லை பொதுவாக பொதுவாக பெண்கள் ஓகே ஆமாம் இப்போ இருக்கிற பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டியோடவே எல்லாம் வாக்கிங்லாம் வராங்க ஒரு 10 லிட்டர் டீசல் ஊற்றுனா கூட எரியாதுமா அந்த அளவுக்கு அழுக்காக சுற்றிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரியான விஷயங்கள் வந்து பணத்துக்கு பிடிக்காதுமா அழுக்கு ஓகே அழுக்கு பொய் சொல்லக்கூடாது உண்மையை இருந்தால் பணம் நம்மளை தேடி வரும் ஓகே ஸோ அப்போ வந்து பணம் நம்ம கிட்ட வந்தாலுமே அதை நம்ம வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பீரோல ஸோ வீட்டில் எந்த திசையில ஒரு வாஸ்து வல்லுநராக உங்களை கேட்குறேன் எந்த திசையில நம்ம பீரோ வைக்கணும் தென்மேற்கு திசை வந்து கன்னி மூளைன்னு சொல்லுவாங்க நைருதி மூளைன்னு சொல்லுவாங்க குபேரன் மூளைன்னு சொல்லுவாங்க அந்த குபேரன் மூளையில் தென்மேற்கு திசையில் வடக்கு பார்த்து அல்லது கிழக்கு பார்த்து பீரோ வச்சுக்கிறது சாலச் சிறந்தது அந்த பீரோ வந்து இப்போ எல்லார் வீட்லேயுமே வந்து இரும்பு பீரோவாக தான் இருக்குது இரும்பு பீரோ சனி சம்மந்தப்பட்டது குரு சம்மந்தப்பட்ட பீரோன்னா மர பீரோ தான் அந்த மர பீரோவில் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்க 100 ரூபாய் கட்டு ஒரு கட்டு அதை வந்து ஒரு ரெட் கலர் காட்டன் துணியில் 1 மீட்டர் வாங்கி அதை சுற்றி நீங்கள் அந்த பீரோவில் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அதை எடுத்து செலவு பண்ணுங்க நான் வேணான்னு சொல்லலை பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குமா அந்த ரெட் கலருக்கு அவ்வளோ பெரிய தாத்பரியம் இருக்கிறது அதனால தான் மேல்மருவத்தூரில் எல்லாமே ரெட்டாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க செவ்வாடை பக்தர்கள்னு சொல்லுவாங்க ஓகே சூப்பர் சார் நிறைய ரகசியங்களும் நீங்கள் எங்களுக்காக சொல்வீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது இதில் சூப்பர் ஸோ இப்போ பீரோ எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க பணத்தை எப்படி ஈர்க்கிறது நம்ம வீட்டில் வந்து எப்படி புழங்கணும்னு சொல்லிட்டீங்க எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டீங்க நம்மளை நோக்கி பணம் எப்படி வரும் ஈர்க்கிறது எப்படி பணம் நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேனே நம்ம வந்து பணத்தை ஈர்க்க வேண்டும் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க்குமா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணக்கூடாது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு இட்லி வந்து மாவு சும்மா ஊற்றுறோம் ஒரு இட்லி வந்து 10 ரூபாய் அதே 1 கப்பு மாவு தான் தோசையாக ஊற்றினா 75 ரூபாம்மா இதுதான் ஸ்மார்ட் ஒர்க் நம்மளை நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரே பிஸ்னஸில் இருந்தோம்னா நம்ம கரை சேர முடியாது மல்டிபிள் பேஸ்கட்ஸில் நம்ம வந்து உழைச்சோம்னா அந்த உழைப்பானது நமக்கு பணத்தை தேடி கொடுக்கும் மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது பிரீத்தி நம்ம உழைப்பை தேடி தான் போகணும் கண்டிப்பாக ஜெயிக்கணும்னா நம்ம உழைச்சி தான் ஆகணுமா என்ன சொல்லுவாங்க சார் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார் மந்திரம் சொல்லாமா சார் பணம் வருமா சார் ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணா எதுவுமே அது 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது உழைப்புத்தான் சோறு போடுமே தவிர நீங்கள் உட்காந்துக்கிட்டு மந்திரம் சொல்கிறதுனாலையோ இல்லை வந்து 24/7 உட்காந்துக்கிட்டு பூஜை அறையில் சாமியை கும்பிட்டுட்டே இருந்தால் சாமிக்கே பிடிக்காது சார் ஆனால் எனக்கு தெரிஞ்ச முதல் ஜோதிடர் மந்திரம் வேலைக்காவது உழைங்கன்னு சொன்னது நீங்களாக தான் இருக்க முடியும் கண்டிப்பாக ஏன்னா எல்லா ஜோதிடர்களும் மந்திரங்கள் சாஸ்திரங்கள் தான் சொல்லுவாங்க இல்லை அதில் உங்களுக்கு ஒரு தாத்பரியம் இருக்குது நீங்கள் கேட்கலாம் சார் இந்த பணத்துக்காக ஏதாவது ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பணம் கேட்க வந்தேன் பணத்துக்கான ஒரு கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில்மா ரெண்டாவது திருப்பதி மூன்றாவது பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகர்மா இது மாதிரி நிறைய கோவில் இருக்குமா மதுரையில் வந்து காட்டழகர் பெருமாள் கோவில் இருக்கு காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலை போய் நீங்கள் தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா தென்கிழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்தலம் அது கா என்றால் கலைமகள் மா என்றால் மலைமகள் அக்ஷி என்றால் கண்கள் கலைமகளையும் மலைமகளையும் கண்களாக வைத்திருக்கக்கூடியவள் அந்த காமாட்சி ஒரு யோக நிலையில் கேவல கும்ப நிலையில சப்தாசனத்துல அந்த அம்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த அம்மாவுக்கு முன்னாடி தான் வந்து ஸ்ரீ சக்கரத்தை காஞ்சி ஆதிசங்கரர் அவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு அந்த ஸ்ரீ சக்கரத்திற்கு ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் காஞ்சிபுரம் கோவிலில் காமாட்சி அம்மன் கோவிலில் நவாவர்ண பூஜைன்னு ஒன்று நடக்கும் அது 9:30 to 1:30 midnight 2:30 தான் காலையில 2:30 தான் கோவில் க்ளோஸ் பண்ணுவாங்கம்மா அந்த பூஜை எதற்கான பூஜை அப்படின்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பிராமின்ஸ்க்கு மட்டும்தான் அந்த பூஜையை பற்றி தெரியுமா இப்போவும் நிறைய பேருக்கு அந்த பூஜையை பற்றி தெரியாது பணம் சம்மந்தப்பட்ட பூஜைம்மா யாருக்காவது பணம் வேணும் சார் நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் வாழ்க்கையில் வந்து எனக்கு டெய்லி 1,000 ரூபாய் தான் கிடைக்குது நான் அடுத்த கட்டம் போகணும் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆகணும் 10 வருஷத்தில் நான் ஒரு பேர் சொல்கிற மாதிரி ஆள் ஆகணும் அப்படின்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போங்க நவாவர்ண பூஜையில் கலந்துக்குங்க 2,000 ரூபீஸ் தான் அதுக்கு அந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்கு அந்த ஸ்ரீ சக்கரத்தில் வந்து அம்பாள் எப்படி இருக்கா அப்படின்னா சூட்சம ரூபத்தில் இருக்காங்கம்மா ஸ்ரீ சக்கரம்
தட் இஸ் 2D வெர்ஷன். 3D வெர்ஷன் எங்கே தெரியுமா இருக்கு? அமெரிக்காவுக்கும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குமா. அது என்னன்னா 2D வெர்ஷன் ஸ்ரீ சக்கரம், 3D வெர்ஷன் இப்படி இழுத்தம்னா பிரமிடு. அது ₹1 டாலர் நோட்டு இருக்கு இல்லையா, $1, 175 சீக்ரெட்ஸ் இருக்குமா. அந்த டாலருக்கும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் மிகப்பெரிய கனெக்டிவிட்டி இருக்கு. நம்ம முன்னோர்கள்லாம் முட்டாள்கள் கிடையாது. அந்தந்த தேவதைகளுக்கும் ஒவ்வொரு ஆவரணத்துக்கும் பூஜை நடக்கும் நைட்டு 1:30. அந்த பூஜை முடிந்து ஸ்ரீ சக்கரத்தில் குங்கும அர்ச்சனை பண்ணுவாங்க, சங்கு தீர்த்தம் கொடுப்பாங்க. அதற்கப்புறம் அம்பாளுக்கு ஆரத்தி நடக்கும். அந்த குங்குமத்தை யார் ஒருத்தர் அந்த 1:30 தர்ஷனம் கொடுப்பாங்கம்மா. அந்த தர்ஷனில் அந்த குங்குமத்தையும் அந்த சங்கு தீர்த்தத்தையும் யார் வாங்கிட்டாங்களோ மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கை அவர்களுக்கு அமையும். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 months அந்த கோவிலுக்கு போயிட்டுருக்கேன். மிகப்பெரிய மாற்றங்கள் எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்கள் மூலியமாக நான் அந்த கோவிலில் நவாவரண பூஜையில் கலந்துக்கிட்டு இருக்கேன். மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். தென்கிழக்கு என்பது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா. பெண்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் போயிட்டு ஒரு 1 hour உட்காந்துக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆமா சார், கேட்க கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க, ரொம்ப நன்றி. இதுல எனக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னா, நீங்க சொன்ன கோயில் லிஸ்ட்ல திருப்பதி சொன்னீங்க, ஆனா அதுக்கு அப்படியே கான்ட்ரடிக்டா வந்து ஒரு ஜோதிடர் சொல்லியிருந்தாரு, பேர் எனக்கு கரெக்டா வந்து நினைவுக்கல. அவர் என்ன பேர்லாம் வேண்டாமா, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, திருப்பதி நம்ம பெருமாளே வந்து கடன் வாங்கியிருந்தாரு. ஸோ அவரோட கடனை அடைக்கிறதுக்கு தான் திருப்பதியில் வந்து நம்மளாம் வந்து போட்டுட்டு இருக்கோம். அங்கே போனால் கடன் தீரும்னு யாரும் சொன்னால் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. திருப்பதி என்பது மிகப்பெரிய ஸ்தலம். சந்திரன் சம்பந்தப்பட்ட மனோகாரகன்னு பேர் சந்திரன். அந்த திருப்பதி பெருமாள் வந்து 24/7 நின்றபடியே வேலை செய்கிறாருமா. அதனால தான் அவருக்கு துட்டு கொட்டுது. அவர் கடன் கொடுக்குறாரு கொடுக்கல அதெல்லாம் அவருடைய விஷயம். நீங்கள் திருப்பதி சென்று எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், இதை செஞ்சு குடுறா பெருமாளேன்னு சொல்லிட்டு அவரை மிரட்டினா துட்டு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பதி போனால் திருப்பம் இருக்குங்கிற, நிச்சயமாக திருப்பம் உண்டு. ஏன்னா திருப்பதி பெருமாள் வேற இல்லை, திருச்செந்தூர் முருகன் வேற இல்லை. இப்போ என்றைக்குமே சொல்லாத ஒரு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். திருவேற்காடு கருமாரியம்மன் வேற இல்லைம்மா. அந்த திருப்பதி வெளிப்பிரகாரத்தில் கருடன் இருப்பார், உள் பிரகாரத்தில் சுவாமி இருக்கிற பிரகாரத்துக்கு மேலே சிம்மம் இருக்கும். சிம்மம் எங்கே இருக்கும்? சிம்மம் அம்மன் கிட்ட இருக்கும். அப்புறம் ஏன் திருப்பதியில் இருக்கு? எல்லாமே கலந்த ஒரு விஷயம்மா, இது தேவ ரகசியம். ஓகே சரியா. அதனால தான் திருப்பதி போனால் திருப்பம் வரும். கொங்கண சித்தருடைய ஜீவ சமாதி, அந்த சமாதி அங்கே இருக்குமா. மிகப்பெரிய விஷயங்கள்லாம் ராமானுஜர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட விஷயம் அது. பணம் சம்பந்தப்பட்ட சுவாமி அவரு. ஓகே சார், சொல்லிட்டீங்கல்ல, இந்த திருப்பதிக்கும் காஞ்சிபுரத்துக்கும் டிக்கெட் போடுறோம் எல்லாருமே. சார், உங்ககிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா நேர அவகாசம் இல்லாதால நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பேசுவோம், மீண்டும் சந்திப்போம். சோ நேர்களை, இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து ஜோதிடர் திரு ஜெயப்பிரகாஷ் அவர்கள் எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு வித்தியாசமான பதில்கள் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். மீண்டும் இவரோடவே அடுத்த எபிசோட்ல இன்னும் பல சுவாரஸ்யமான கேள்விகளோட சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள்.